ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। जय राधा माधवा, जय कुंज बिहारी, जय राधा माधवा, जय कुंज बिहारी, जय गोपी जन वल्लभा गिरिवर धारी, जय गोपी जन वल्लभा गिरिवर धारी, यशोदा नंदन व्रज जन रंजना, यशोदा नंदना व्रज जनरंजना, यमुना तीरा वनचारी, यमुना तीरा वनचारी, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे रामा राम राम हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे रामा राम हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे रामा राम हरे हरे। हरे कृष्णा, 18 நாட்களில் பகவத்கீதை கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம 5வது நாளாக இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் பெங்களூர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். குருஜி, 1 நிமிஷம், ஸ்கிரீன் ஏதோ ப்ராப்ளமா இருக்கு. ஸ்கிரீன் தெரியுதுலங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கேட்குது கிருஷ்ணா. மாதாஜி. ஓகே, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் பெங்களூர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். பிரணதி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன். வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிராந்திருஷ்ட ஞானாஜன சுலாகய சசுர் உம்மீரிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஸ் ஸ்தாபிதம் ஏன பூதலி ஸ்வயம் ரூபக கதா மக்கியம் ததாதீஸ பதாந்திதம். வந்தே அஹ் ஸ்ரீ குரோக ஸ்ரீ யுதபத கமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்கரஜாதம் சகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதம் சகன லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம்ச ஹே கிருஷ்ண கருணா சிந்து தீனபந்து ஜெகத்பதே கோபேஷ கோபிகா கந்த ராதாகாந்த நமஸ்தே சப்த காஞ்சன கௌராணி சாத வந்தாஸ்வரி ஷிவானு பஞ்ச கல்பதே மச்ச பதிதானாம் பாவனேபிய வைஷ்ணவேபிய நமோ நமஹ. நமோ மகாவதாந்தியாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமினே கௌரி திவ்ஷே நமஹ. குரவே கௌர சந்திராய ராதிகாய ததாலயே கிருஷ்ணாய கிருஷ்ண பக்தாய தத் பக்தாய நமோ நம. நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஸ்தாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்தாச தேசதாரிணே ஸ்ரீ ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாஸ்தாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரி, ஹரிராம் ஹரிராம் ராம் ராம் ஹரிஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரி, ஹரிராம் ஹரிராம் ராம் ராம் ஹரிஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரிஹரி, ஹரிராம் ஹரிராம் ராம் ராம் ஹரிஹரி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சோ நேத்திக்கு நம்ம 4வது அத்தியாயம் கர்மயோகம் பத்தி பார்த்தோம். கர்மயோகமா ஞான யோகமா? ஞான யோகம்.
ஸோ கிருஷ்ணரை பற்றின அந்த ஆழ்நிலை அறிவு. பகவத்கீதை எப்படி டிசெண்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை சூரிய தேவனான விவஸ்வானுக்கு அதை அளித்தார். விவஸ்வான் சூரிய தேவன் மனித குல தந்தையான மனுவிற்கு அதை அளித்தார். அவர் தன்னுடைய மகனான இஷ்வாகு. ஸோ இந்த மாதிரி உன்னதமான மன்னர்களுக்கு இந்த ஞானம் உரைக்கப்பட்டது. அதன் மூலமாக அவர்கள் தர்மத்தின் வழியில் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணாங்க. ஆனா காலப்போக்கில் இது மறைந்து விட்டது போல தோன்றுகின்றது அப்படின்றது கிருஷ்ணர் சொன்னார். யாராவது சொல்ல முடியுமா, நான்கு குரு சீட பரம்பரை என்னென்ன பார்த்தோம் நேத்து? குரு சீட பரம்பரை நான்கு பரம்பரை என்னென்ன பார்த்தோம்? எல்லாருமே பகவான் கிருஷ்ணர் தான் சொல்றாங்க, அங்கிருந்து தான் வருகின்றது. அவர் தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்றார். யாரு சொல்றீங்க குரு சீட பரம்பரை நான்கு? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? குரு சீட பரம்பரை மாதாஜி, மாதாஜி, ஹரே கிருஷ்ண. ராமானுஜர், மாத்தவாச்சாரியார், ஹரே கிருஷ்ண, சனகாதி முனிவர்கள், அவங்க மூணு பேர் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ண. ஸோ பிரம்ம ஹரே கிருஷ்ணா. மத்வாச்சாரிய பரம்பரை ஃபர்ஸ்ட் வந்து பிரம்ம கௌடிய மத்வாச்சார பரம்பரை. நம்மளுடைய இஸ்கான் வந்து அதுல தான் வருது, பிரம்ம கௌடிய மத்வாச்சாரிய. அதுல அந்த அந்த பரம்பரையை முன்னெடுத்து சென்றவர் நம்மளுடைய மத்வாச்சாரியன்றதை பார்க்குறோம். ஸ்ரீ பரம்பரை ஆழ்வார்கள் எல்லாம் அதுல தான் வராங்க. ராமானுஜாச்சாரியர் அந்த பரம்பரை முன்னெடுத்து சென்றதாக பார்க்கின்றோம். சிவபெருமான் கிருஷ்ணரிடத்திலிருந்து சிவபெருமானுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட்டு சிவபெருமான் விஷ்ணு சுவாமிகள் என்ற அந்த ஆச்சாரியர் அதை முன்னெடுத்து சென்றார். கடைசியாக இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய சனத்குமாரர்கள் பிரம்மதேவர்கிட்ட இருந்து வந்து முதல் முதல்ல அவர் வந்து வந்து சிருஷ்டி பண்ணவர் இந்த சனத்குமாரர்கள். ஐந்து வயது பாலகர்களாக எப்பவுமே இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிம்பக ஆச்சாரியர் அப்படின்றவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஸோ இந்த நான்கு பரம்பரை மூலமாக இந்த பகவத்கீதைய பகவானுடைய இந்த ஞானம் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டது நம்ம பார்க்கிறோம். கிருஷ்ணர் தான் அனைத்து பாதைகளோட குறிக்கோளாகவும் வர்ணாசிரம அமைப்பை உருவாக்கியவராகவும் இருக்கின்றார். அவரே சொல்றார் பகவானே, இந்த சமுதாயத்தை முன்னெடுத்து செல்வதற்காக நான்கு வர்ணங்களையும் நான்கு ஆசிரமங்களையும் நானே உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்றார். என்னென்ன அந்த நான்கு வர்ணங்கள் நான்கு ஆசிரமங்கள் யாராவது சொல்ல முடியுமா? நான்கு வர்ணங்கள் என்ன இந்த சமுதாயத்தில் என்ன? நீங்க இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு இது எடுத்தாலும் இந்த நான்கு கிளாசிபிகேஷன் இருக்கு. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்ரர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஸோ பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் அண்டு சூத்திரர்கள். பிராமணர்கள் அந்த நான்கு வர்ணங்களும் பாத்தீங்கன்னா முக்குணங்களின் அடிப்படையில் அவர்கள் வந்து இந்த நான்கு வர்ணங்களாக பிரிக்கப்படுகின்றார்கள். பிறப்பின் அடிப்படையில் அல்ல அப்படின்றத நமக்கு வந்து கிருஷ்ணன் இங்க சொல்றார். என்ன அந்த முக்குணங்கள்? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். பிராமணர்கள் சத்வகுணத்தில் திளைத்திருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா வேதங்களையும் அதை அவர்கள் கற்பது மட்டுமல்லாமல் அடுத்தவர்களுக்கும் அந்த ஞானத்தை அளிப்பார்கள். பக்தனை வந்து அந்த ஆன்மீக பாதையில் கொண்டு செலுத்துவார்கள். ஸோ அது வந்து அவங்களுடைய கடமையாக இருந்தது. வேதங்களை பயில்வது, அந்த வேதத்தை கற்ற தனக்கு உண்டான அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது பிராமணர்கள். அடுத்த வகை பார்த்தீங்கன்னா அவங்களோட குணம் என்ன? சத்துவகுணம். சத்துவகுணம் என்பது நம்ம டீட்டெயிலாக படிக்க போறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தியாயங்கள்ல. சத்துவகுணத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா நன்மை தரக்க பயக்கக்கூடிய செயல்கள்ல இருப்பாங்க. தனக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் எப்போதும் நன்மை தரக்கூடிய செயல்களை செய்வார்கள். அது வந்து சத்துவகுணம் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சத்திரியர்கள். சத்திரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் அந்த வீரம் திளைத்த ஒரு இதுல இருப்பாங்க. அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரஜோகுணத்தில் இருப்பார்கள் அப்படின்றத பார்க்கணும். சத்திரியர்கள் ரஜோகுணத்தில் இருப்பார்கள். அவங்களுக்கு உண்டான கடமை என்ன? தர்மத்தை காப்பாற்றணும், குடிமக்களை காப்பாற்றணும். அது அவர்களுடைய தர்மம். இங்க அர்ஜுனன் யாரு? சத்திரியன். ஸோ பகவான் அதனாலதான் சொல்றார், நீ வந்து நான் வந்து பாவம் பண்றேன் அவர் குழம்பி இருக்கும்போது சொல்றாரு, இது வந்து பாவம் அல்ல, இது சத்திரிய தர்மம். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நீ போர் புரியணும், உன்னுடைய குடிமக்களை காப்பாற்றணும். அதனால இது வந்து சத்திரிய தர்மம், நீ போரிடணும்னு சொல்றாரு இல்லையா. சத்திரியர்களுக்கு உண்டான இது என்ன அப்படின்னாக்கா ரஜோகுணம் அப்படின்றத பாக்குறோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை நிலைநாட்டுவார்கள், குடிமக்களை காப்பாற்றுவார்கள். அடுத்தது வந்து வைஷ்யர்கள். வைஷ்யர்கள் இந்த வணிகம் அது போல விவசாயம் செய்வது வந்து வைஷ்யர்கள் பார்க்குறோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் இருப்பார்கள் அப்படின்றத பார்க்கணும். கடைசியாக இருப்பது சூத்திரர்கள். சூத்திரர்கள் எல்லா வர்ணத்தவர்களுக்கும் வந்து
உதவி செய்பவர்களாக இருப்பார்கள். மற்ற வர்ணத்தவர்கள் சூத்திரர்களை பாதுகாக்க வேண்டும். சோ அந்த இந்த உயர்வு தாழ்வு என்பதற்காக இந்த வர்ணங்கள் அமைக்கப்படவில்லை. சமுதாயம் முன்னோக்கி செல்வதற்காக அமைக்கப்பட்டது. அந்த இது வந்து பிறப்பின் அடிப்படையில் அல்ல, மூன்று குணங்களின் அடிப்படையில் இவர்கள் வகுக்கப்படுகின்றார்கள் அப்படின்றத வந்து கிருஷ்ணர் சொல்றார். நான் தான் இந்த வர்ணத்தை உருவாக்கி இருக்கின்றார். ஆசிரமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனோட வாழ்நாள்ல முதல் 25% ஆஃப் த லைஃப் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பார்கள். அடுத்த 25% பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்களாக இல்லறத்தை இருப்பாங்க. மூன்றாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 25% பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தம் செல்வார்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அந்த ஆத்ம ஞானத்தை உணர்ந்து கொள்ள அவங்க வந்து பிரயத்னம் பண்ணுவாங்க. கடைசியாக இருக்கக்கூடிய 25% பாத்தீங்கன்னா சந்யாச வாழ்க்கை. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமம் பார்க்கும். வர்ணங்கள் 4, ஆசிரமங்கள் 4. சோ பகவான் கிருஷ்ணரே அங்க சொல்றார், நான் தான் இந்த வர்ணங்களையும் ஆசிரமத்தையும் அமைத்தேன், சமுதாயம் உயிர் பெற அப்படின்னு. அடுத்தது கர்மயோகம் பத்தி நம்ம பார்த்தோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மம் என்றால் என்ன, செயல்கள். யோகம் என்றால் என்ன, பக்தனையும் பகவானையும் இணைப்பது. சோ இங்க வந்து நிஷ்காம கர்ம யோகம்னா தன்னுடைய கடமையை பற்றின்றி பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து நம்ம கடமையை பண்றோம் அப்படின்றத பார்த்தோம். விக்கர்மா, அகர்மா அண்ட் கர்மா, மூன்று விதமான இது. அ கர்ம, ஆ மீன்ஸ் இத செய்யாம இருக்கிறது, செயலற்ற தன்மை, ஆப்சன்ஸ். சோ அகர்மா என்றால் எந்த செயலையும் செய்யாம இருப்பது அகர்மா. ஞானிகள், சாதுக்கள், ரிஷிகள், முனிவர்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த செயலும் செய்யாமல் தன்னுள் இருக்கக்கூடிய பரமாத்மா மீது தியானத்தை வைத்துக் கொண்டிருப்பார். அடுத்தது விக்கர்மா, சாஸ்திரத்தில் எது சொல்லப்படவில்லையோ அதை செய்யக்கூடியவர்கள் அவங்க வந்து விக்கர்மவாதிகள். நமக்கு என்ன 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள் சொல்லப்பட்டிருக்கு இஸ்கான்ல, புலால் உணர்வதை உண்பதை தவிர்த்தல், புலால் உண்பதை தவிர்த்தல், மாமிசம், மது அருந்துவதை தவிர்த்தல், தகாத பாலுறவு கூடாது, சூதாட்டம் கூடாது. இது எல்லாமே நம்மள வந்து ஒரு மனிதனை ஒரு ஒரு சரியான பாதையில எடுத்து செல்லக்கூடியது. இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை தான் செய்வாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து விக்கிரமவாதிகள் அப்படின்னு பாருங்க. அவங்க வந்து இந்த மனித பிறவி எதற்காக எடுத்தோன்ற அந்த ஞானமே இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணலாம், அடுத்த பிறவில இதையும் தாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த விலங்கினமாகவோ அல்லது வேறு இதாகவோ அவங்க வந்து பிறப்பெடுப்பார்கள். ஏன்னா எதற்காக இந்த பிறவி எடுத்தோம், இந்த பிறவியோட அருமை அவங்களுக்கு தெரியல இல்லையா, அதனால அவங்களுக்கு அடுத்த பிறவி வந்து வேறு மாதிரியாக அமையக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு அப்படின்பாங்க. சோ நம்மளுடைய கடமைகளை பற்றற்று செய்யும் போது பகவானுக்கு பிரியமானவர்களாக நாம் மாறுகின்றோம். சோ இதை வந்து நம்ம நேத்தையோட அத்தியாயம் பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்மளுடைய அத்தியாயம் போயிடலாம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னையோட அத்தியாயம் கர்ம, கிருஷ்ண உணர்வில் செயல், சந்நியாச யோகம், கிருஷ்ண உணர்வில் செயல். நாம் செய்யக்கூடிய செயலை பகவான் கிருஷ்ணருக்கு சமர்ப்பிக்கும் போது அது பற்றற்று நம்மளுடைய கடமையை செய்யறோன்ற மாதிரி இருக்கு இல்லையா. சோ இங்க அர்ஜுனர் திருப்பி கேட்கிறார், ஒரு ஒரு இதுலயும் குவெஸ்டினோட தான் ஸ்டார்ட் பண்றார். சந்நியாசம் உயர்ந்ததா அல்லது கர்மயோகம் உயர்ந்ததா? நேத்து என்ன சொன்னார், செயலை துரத்தல் சரியா அல்லது பக்தியோட செயலை செய்யணும்னு சொல்றீங்களே, ரெண்டு கன்ஃபியூஸ்டா இருக்கணும். இன்னைக்கு அதே மாதிரி கேட்கிறார், கர்ம கர்ம பலன்களில் பற்றற்று செய்வது, அப்ப சந்நியாசம் உயர்ந்ததா அல்லது கர்ம யோகம் உயர்ந்ததான்னு கேட்கிறார். இப்ப பகவான் சொல்றார், ரெண்டு பேருமே அவர்கிட்டதான் வந்து சேர்றோம், ஆனால் கர்மயோகம் பக்தியோட அவங்க கடமைகளை செய்யும் போது அதுவே உயர்ந்தது. இது சந்நியாசத்தை காட்டிலும் உயர்ந்தது. என்னுடைய கடமையை பகவான் கிருஷ்ணருடைய அந்த உணர்வில் செய்யும் போது சந்நியாசியை விட உயர்ந்தவனாக கருதப்படுகின்றோம் அப்படின்றத சொல்றார். நிஷ்காம கர்மம் என்ன அது? நிஷ்காம கர்மம், நான் பகவானிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருவி, ஆயுதம். நான் என்ன செய்கின்றாலும் அதனுடைய பலன் வந்து பகவானுக்கு சமர்ப்பணம். சோ கர்ம பந்தத்தில் இருந்து விடுபட்டு இருப்பது நிஷ்காம கர்மம். பலன்களை எதிர்பார்க்காமல் அனன்ய பக்தி, தூய்மையான பக்தி, அது வந்து நிஷ்காம கர்மயோகம் பார்க்கும். கிருஷ்ணர் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் நாம் இந்த ஜட பற்றுகளிலிருந்து விடுதலை பெற முடியும். ஏற்கனவே பார்த்திருக்கோம், எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு பாவம் புண்ணியம் இரண்டும் இருக்கு. ஆனா அந்த செயலை பகவானுக்காக நம்ம செய்யறோம்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல பற்று, அதுல வந்து நமக்கு கர்ம பந்தம் கிடையாது. அந்த கர்மத்தின் மூலமாக விளைவிக்கக்கூடிய அந்த பந்தம் இல்லை. ஏன்னா அதை வந்து பகவானுக்கு நம்ம சமர்ப்பணம் செய்வதனால் அப்படின்றத பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம வந்து 5வது அத்தியாயம் பார்த்துடலாம். பிரபுஜி வாசிக்கிறீங்களா? வாசிங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய,
ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமக. அத பஞ்சமோ அத்தியாயம் சந்நியாச யோக. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் மாஸ்டர். அர்ஜுன உவாச, சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ணன் புனர்யோகம் ச சம்சஷி யச்சேய ஏதையோ ஏகம் தன்மே ப்ரூஹி து நிச்சிதம். ஹரே கிருஷ்ண மதஸ். கிருஷ்ண பிரபுஜி, அர்ஜுனன் கூறினான், கிருஷ்ணரே, முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளீர். இவை இரண்டில் சிறந்த நன்மையை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவீராக அப்படின்னு கேக்குறாரு. சோ நேத்து இதுல வந்து செயலை துறக்கணுமா இல்ல செயலை செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட இதுல வந்து பகவான் சொல்லியிருப்பார், நீ வந்து உன்னுடைய பக்தியோட அல்லது பற்றற்று உன்னுடைய கடமையை செய்யன்னு சொல்லியிருப்பார். அதை இங்க கிருஷ்ணர் கிட்ட வந்து அர்ஜுனன் கேட்கிறார், செயலை துறப்பதா அல்லது பக்தியோட செயலாற்றுவதா, இது இரண்டில் எது உயர்ந்தது அப்படின்றத வந்து கேட்கிறார். அதற்கு வந்து கிருஷ்ணன் ஆன்சர் பண்ண போறாங்க. எஸ் பிரபுஜி மாதாஜி, வாசிங்க செகண்ட் ஸ்லோகம். தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரிஞ்சா வாசிக்கலாம், யாராவது வாசிங்க மாதாஜி. ஸ்ரீ வாசிங்க. ஸ்ரீ ஸ்ரீ பகவான் உவாச, சந்நியாச கர்ம யோகஷ நிஸ்ரேயஸ்ய கிரா உபவ தயஸ்து கர்ம சந்நியாச சத் கர்ம யோக சிஷி சிஷ்யதே. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் பதிலுரைத்தார், செயலை துறத்தல் பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவை இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது மிகச்சிறந்தது அப்படின்றார். எந்த செயலை துறத்தல், அதாவது எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரு ஞானிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, பகவானை உள்ளூராக பரமாத்மா மீது தியானம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். சோ அவர்களுக்கும் முக்தி கிடைக்கின்றது, ஆனால் பக்தியோடு செயலை செய்யக்கூடிய பக்தனுக்கும் முக்தி கிடைக்கின்றது. ஆனா இந்த ரெண்டு விஷயத்துல எது உயர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி தொண்டில் செயல்படுவதுதான் மிகச் சிறந்தது. ஏன்னா பகவானே சொல்லியிருக்கார், நான்கு வர்ணங்களையும் ஆசிரமத்தையும் அவர் உருவாக்கிட்டார் வர்ணாசிரமத்தை. அப்ப அவரு நமக்கு விதித்த கடமைகளை நாம் செய்யணும் இல்லையா, அத நம்மளுடைய கடமைகளை பற்றின்றி பகவானுக்காக செய்யும் போது அதுதான் மிகவும் சிறந்தது அப்படின்றார். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை கிருஷ்ணர் வந்து நாரதர் நினைப்பார், அவருக்கு தான் எப்பவும் ஹரிநாமம் சொல்லிட்டே இருக்கார், மும்முலக சஞ்சாரி, எல்லோருக்கும் வந்து ஹரிநாமத்தை எடுத்து சொல்றார். அப்ப அவருக்கு தோணும் நம்ம தான் வந்து சிறந்த பக்தன் அப்படின்ற மாதிரியான ஒரு மமதை. சோ உடனே கிருஷ்ணர் கிட்ட வந்து அவர் கேட்பார், யார் உங்களுடைய சிறந்த பக்தர் சொல்லுங்க கிருஷ்ணா. இப்ப கிருஷ்ணர் சொல்லுவார், அப்படியா, அதுக்கு ஆன்சர் நீயே வந்து சொல்லுவார் அப்படின்ட்டு சொல்றாரு. சரி, நீ எனக்கு வந்து பயங்கரமா தலை வலிக்குது, எந்த பக்தர்களோட அந்த பாத துளி என்னோட தலையில பட்டதுன்னா அந்த தலைவலி சரியாயிடும், அதனால நீ போய் கொஞ்சம் எனக்கு அந்த பாத துளி வேணும்னு உடனே நான் தான் சிறந்த பக்தன் நினைச்சார் இல்லையா நாரதர், அவரே என்ன பண்ணுவார், எல்லா லோகத்துக்கும் ஓடுவார். சிவபெருமான் கிட்ட போறார், பிரம்மதேவர் கிட்ட போறார், விஷ்ணு பரமாத்மா கிட்ட போறார், எல்லா லோகத்துக்கும் போறார் மூலம் சஞ்சாரி. ஆனா யாருமே ரெடியா இல்ல அவருடைய பாத துளியை கொடுக்கறதுக்கு. அவங்களுடைய பாதத்துல இருக்க டஸ்ட் எப்படி கொடுப்பாங்க, சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணன். அப்ப வரார் ரொம்ப டயர்டா, சோகமா வரார் கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணா ரொம்ப சாரி, என்னால எங்கேயும் அந்த நீங்க சொன்ன மாதிரி இது பண்ண முடியல, அந்த டஸ்ட் கிடைக்கல எனக்கு அப்படின்னு உடனே அவர் கேட்பார், எல்லா இடத்துக்கும் போயிட்டியா, எல்லா லோகத்துக்கும் போயிட்டா, சத்திய லோகம் எல்லா லோகத்துக்கும் போயிட்டேன் ஆனா கிடைக்கலன்னு, விருந்தாவனம் போய் பார்த்தியா அப்படின்றாரு. விருந்தாவனம் போலையே உடனே இப்போ அங்க அங்க போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. எப்ப பிரம்மதேவர் வந்து விருந்தாவனம் போறார், போன உடனே எல்லாரும் ஓடி வந்து ஒரு இனிப்பு மேல எப்படி வந்து எல்லா தேனீக்கள் இருக்குமோ அது போல வந்து நாரத முனிவர் வந்து எல்லாம் முச்சிக்கிறாங்க. வச்சுட்டு கிருஷ்ணர் கிட்ட, துவாரகால இருந்து வரீங்களா, கிருஷ்ணர் எப்படி இருக்கார், அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு எல்லாரும் நிறைய கேள்வி கேட்கிறாங்க. அப்ப வந்து நாரத முனிவர் சொல்றார், எல்லார் கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன், முதல்ல என்னோட எனக்கு வந்து ஒரு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்கிறாங்க. கிருஷ்ணருக்கு வந்து பயங்கரமா தலைவலி இருக்கு, சோ எந்த பக்தனுடைய ஐ மீன் பக்தர்களோட பாத துளி கிடைச்சதுன்னா அதை தலையில போட்டு அவருக்கு சரியாயிடும்னு சொன்னா அடுத்த நிமிஷம் எல்லாரும் ஓடி போய் அப்படியே குதிச்சு குதிச்சு அவங்களோட பாத இதெல்லாம் எடுத்துட்டு வந்து மூட்டை மூட்டையா கொண்டு வந்து வச்சுட்டாங்க நாரத முனிவருக்கு முன்னாடி. அப்ப நாரத முனிவர் கேட்கிறார், என்னப்பா இது அப்படின்னு, நீங்க தானே சொன்னீங்க அவரோட பாத துளி டஸ்ட் பட்டதுன்னா அவரோட தலைவலி சரியாயிடும், முதல்ல இதை எடுத்துட்டு போய் கிருஷ்ணரை வந்து தலைவலியில இருந்து முதல்ல ரிலீவ் பண்ணுங்க. அப்ப நாரதர் கேட்பார், ஏதாவது உங்களுக்கு புத்தி இருக்கா, இந்த மண்ணெல்லாம் நம்ம கொண்டு போய் வச்சோம்னா உங்களுடைய பாத துளி இது, பகவானுக்கு இது பண்ணா உங்களுக்கு பாவம் வந்து சேராதா அப்படின்னு. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, என்னுடைய பாத துளியின் மூலமாக பகவானோட தலைவலி போய் எனக்கு பாவம் வந்தாலும் பரவாயில்லை,
ஆனால் பகவானுக்கு வந்து அந்த தலைவலி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல இருந்து பகவானுடைய உன்னதமான பக்தர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி அம்மாவும் கோபியர்களும் கோபர்களும் நம்ம பார்க்கணும், பிருந்தாவன வாசி கோபிகள். சோ இங்க வந்து அவங்க வந்து எல்லாருமே அவங்களுடைய கடமையை செய்வார்கள். ஆனால் செய்யும் போது என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா இது வந்து கிருஷ்ணருக்காக நான் பண்றேன், நமக்காக தான் பகவான் வந்து நிறைய பக்தி யோகம் கர்ம யோகம் ஞான யோகம் நிறைய யோகங்களை சொல்லியிருக்காரு. ஆனா கிருஷ்ணர் பண்ணக்கூடிய யோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்தே யோகம். ஸ்தே யோகம் என்றால் என்ன அப்படின்னாக்கா பக்தர்களுடைய மனதை வந்து திருடுவது. ஸோ பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அதன் மூலமாக நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஒழிச்சிடுறாரு பகவான். ஸோ அவங்க ஒரு ஒருத்தரும் கோபிகள் வந்து ஒவ்வொருத்தரும் செய்யும் போது பாத்தீங்கன்னா இது கிருஷ்ணனுக்காக கிருஷ்ணனுக்காகன்னு வச்சிருப்பாங்க. அப்ப அதற்காகவே பகவான் அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து அவர் மட்டும் இல்ல அவரோட சகாக்களுக்கும் வந்து கொடுத்து சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து அதெல்லாம் ஒரு லீலையா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க யசோதம்மா கிட்ட. ஒரு தடவை என்ன ஆகுது யசோதம்மா கிட்ட வந்து கிருஷ்ணன் சொல்லுவார், அம்மா நீ உனக்கு என் மேல கோபமா அப்படின்ட்டு. இல்லப்பா ஏன் அப்படின்னு, இல்ல எல்லாரும் வந்து உன்கிட்ட எப்ப பார்த்தாலும் காலையிலேயே கம்ப்ளைண்ட் பண்ண வந்துடுறாங்கல்ல கிருஷ்ணன் இதை திருடிட்டான் அதை திருடிட்டான்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு எங்கேயுமே போலம்மா நான் உன் பக்கத்திலே இருக்கேன் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் பாருங்க நான் அந்த மாதிரி எல்லாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ யசோதம்மா சொல்லுவாங்க சிரிச்சுட்டே, எனக்கு தெரியும் கண்ணா அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒரு கோபி வந்தா வந்துட்டு வீட்டை ஃபுல்லா அப்படி சுத்தி சுத்தி பாக்குறா, இங்க கிருஷ்ணனை காணமே அப்படின்ட்டு. அப்புறம் என்னம்மா என்ன ஆச்சு இன்னைக்கு என்ன காலையிலயே கம்ப்ளைண்டோட வந்துட்டியா அப்படின்னு. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல அம்மா இது வாங்கிட்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு ஏதோ கேட்ட போயிட்டுறா. கொஞ்ச நேரம் ஆச்சு, அடுத்த கோபி வந்தா அவளும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் உள்ள இருந்து சிரிச்சிட்டே இருக்கார், ஏன்னா அவங்களால கிருஷ்ணரை பார்க்காம இருக்க முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரா வந்து பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, பார்த்தா எல்லா கோபிகளும் வந்தாச்சு வீட்டு முன்னாடி. அப்ப யசோதம்மா வந்து சொல்றாங்க, கிருஷ்ணர் அப்படியே மெதுவா யசோதம்மாவோட பின்னாடி ஒளிஞ்சுட்டு இருக்கார். அப்ப எல்லாரும் வந்து கேக்குறாங்க. அப்ப யசோதம்மா சொல்றாங்க, என்னாச்சு இன்னைக்கு இன்னைக்கு என்ன பெரிய கம்ப்ளைண்டோட வந்திருக்கீங்க எல்லாரும் வந்திருக்கீங்களே என்னன்னு. உடனே எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிருஷ்ணனை காணலையே, காணலையில இருந்து குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா உடம்பு முடியலையா எல்லாம் ஒரே குவெஸ்டின். அப்ப வந்து அப்ப வந்து கிருஷ்ணர் யசோதம்மா பாக்குறாங்க. அப்ப கிருஷ்ணர் பாக்குறாரு, பாத்தீங்களா நான் போலனாலும் பிரச்சனை உங்களுக்கு போனாலும் பிரச்சனை அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, கிருஷ்ணா நீ தயவு செஞ்சு விளையாடுறதுக்கு வா, உனக்காக தான் நாங்க எல்லாமே பண்ணிருக்கோம். அப்ப வந்து அப்ப யசோதம்மாவுக்கு வந்து புரியுது இந்த மாதிரி இவங்க வந்து கிருஷ்ணரோட இது ஒரு லீலை, ஒவ்வொரு தடவை அவங்க ஏதாவது செய்யும் போதும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது கிருஷ்ணனுக்காக தான் எடுத்து வைக்கிறேன்ட்டு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா தூய்மையான பக்தி அப்படின்றத நம்ம பார்க்கலாம், அனன்ய பக்தி, கலப்படமற்ற உண்மையான பக்தி அது. சோ பகவான் சொல்றார், செயலை துறப்பதை விட நான் வந்து ஒரு ஞானியாக இருக்கேன் எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் வந்து குடும்பத்தை எல்லாம் விட்டாச்சு நாட்டு எல்லாத்தையும் விட்டாச்சு நான் வந்து காட்டுல போய் தவம் இருக்க போகுது, அது இந்த கலியுகத்துல நம்மளால முடியவும் முடியாது. அந்த புலன்களை கட்டுப்படுத்தி இருப்பதும் முடியாது. இந்த புலன்களை உயர்ந்த சுவையில் ஈடுபடுத்தி பகவானுக்கு அனன்ய பக்தி செய்து பகவானை அடைவது வந்து மிகவும் சிறந்தது அப்படின்றத இங்க பார்க்கலாம். சோ செயலை துறப்பதை காட்டிலும் பக்தி தொண்டில் ஈடுபடுவது மிகவும் சிறந்தது அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். இங்க அந்த கடை கதை ஒரு கதை பாத்திரலாம். இங்க இங்க பாத்தீங்கன்னா நிர்கா, நிர்கா அப்படின்றவர் வந்து ஒரு அரசர். அரசர் நிறைய நமக்கு வந்து மூன்று விதமான தர்மங்கள் இருக்கு, நம்ம அடுத்து பார்க்க போறோம். தவம் செய்வது, தானம் செய்வது, யக்ஞம் செய்வது, நான்கு வர்ணத்தவர்கள், நான்கு ஆசிரமத்தவர்கள். இந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தானம் செய்யணும், தவம் செய்யணும், யக்ஞம் செய்யணும். சோ ஆனா இது எல்லாமே எப்படி செய்யணும், பகவானுக்காக நான் செய்யறேன் அப்படின்ற ஞானத்தோட செய்யணும். சோ நிர்கான்ற அந்த அரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா எல்லா பிராமணர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோதானம் பண்றார், பசுவ தானம் பண்றார். அப்ப முதல்ல ஒரு பிராமணர் வந்து அந்த பசுவை எடுத்துட்டு போயிட்டார், எப்படியோ மறந்துட்டார். சோ அந்த பசு திருப்பி வந்து அந்த கோதானம் பண்ற இடத்துல வந்து இருக்கு. அப்ப அதே இவர் அறியாமல் அதே பசுவை இன்னொருத்தருக்கும் தானம் பண்ணிடுறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பிராமணர்களுக்கும் நடுவுல வந்து பயங்கர சண்டை வருது. வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த மன்னர்கிட்ட வந்து, உன்னால எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை, எனக்கு கொடுத்தது எப்படி நீ அவருக்கு கொடுப்பாய்ட்டு, இது என்னோடதுன்னு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து கடைசியில அவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த நிர்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாபம் கொடுத்துடுறாங்க. சாபம் கொடுத்தது நீ ஒரு பெரிய பல்லியாக கடவாய் அப்படின்ட்டு. சோ அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் அவர் வந்து பல்லியாக போயிடுறார். அவர் செய்த கர்மங்களோட பலன்களின் காரணமாக பகவானுடைய ஸ்பரிசம் பட்டு அவருக்கு வந்து முக்தி கிடைக்கின்றது அப்படின்றத இங்க பார்க்கலாம். சோ
அவர் நிறைய புண்ணிய காரியங்கள் செய்திருக்கார். இங்க நல்லது தானே பண்ணார், அவருக்கு ஏன் அந்த சாபம் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணருக்காக நான் அதை பண்றேன்னு அவர் பண்ணல, நான் தானம் பண்றேன் அப்படின்ற ஒரு அகங்காரம் இருந்தது, அதற்காகவே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த சாபம் கிடைக்கப்பட்டு பகவானுடைய ஸ்பரிசம் பட்டதுனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்தி கிடைச்சது அப்படின்றத பார்க்கணும். சோ நம்மளுடைய கடமைகளை பகவானுக்காக செய்யறோன்ற தாட்டோட பண்ணும்போது நமக்கு அந்த கர்ம பலன்களில் பந்தப்படுவதில்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா. மூன்றாவது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஏயச நித்ய சந்நியாசி நோ யோ நத்வேஷ்டி ந காம்சதி நித்வத்வோ ஹி மகாபாஹு சுகம் பஞ்சாத் பிரமுச்சதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. எவன் ஒருவன் தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தரமான சந்நியாசி ஆவான். பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டுள்ள அத்தகையோன் பௌதீக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகின்றான். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஒரு செயல்கள்லயும் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு பற்றற்று இருக்காங்க இல்லையா, அவர்கள் தான் வந்து உயர்ந்த சன்னியாசி அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, அந்த அந்த விருப்பு வெறுப்புகள்ல இருந்து விடுபட்டவர்கள் இந்த பௌதீக பந்தங்களை எளிதில் கடந்து விடலாம், முக்தி அடையலாம் அப்படின்றார். சோ எப்ப நமக்கு வந்து ஒரு பற்று இல்லாமல் நம்மளுடைய கடமைகளை செய்கின்றோம், என்ன நடந்தாலும் அது வந்து பகவான் கிருஷ்ணருக்கே சமர்ப்பணம், அவர் பார்த்துக்குவார். அவருக்கு தெரியாதா எப்படி வந்து ஒரு பெற்றோர்களுக்கு வந்து குழந்தையை வந்து என்ன பண்ணணும், அவங்களுடைய படிப்பு என்ன, அவங்களை எப்படி, நம்ம அப்படியே கம்ப்ளீட்டா டிபெண்ட் ஆயிருக்கோம் அப்பா அம்மாவுக்கு தெரியும் அவ்வளவுதான். சோ அது போல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா என்ன நம்மளுடைய வாழ்க்கையில நடந்தாலும் அது பகவான் கிருஷ்ணருக்கு தெரியும், அவரே வந்து நம்மளை முன்னெடுத்து செல்வார் அப்படின்னு நம்ம அந்த அந்த பற்று இல்லாமல் இருக்கின்றோமோ அப்ப ஈஸியா நம்ம இந்த ஜட பந்தங்கள்ல இருந்து வென்று விடலாம் அப்படின்றத வந்து இங்க சொல்றார் கிருஷ்ணர். சி இது வந்து பாத்தீங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூரோட கதை. ஹரிதாஸ் தாக்கூர் சிறந்த தூய்மையான பக்தர். ஹரிதாஸ் தாக்கூர் பாத்தீங்கன்னா தன்னுடைய 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் நாம ஜபம் செய்வார். நம்ம பண்ற 16 ரவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 25,000 நாம ஜபங்களை கொண்டது. ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் பண்றது பாத்தீங்கன்னா 3 லட்சம் நாம ஜபங்களை கொண்டதாக இருக்கும். சிறந்த தூய்மையான பக்தர். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் முஸ்லீம் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தார். அதனால அப்ப இருந்த அந்த மற்ற வைஷ்ணவர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு விலை மாதுவை அவரோட வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறாங்க. அப்ப அவங்க போறாங்க, அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றார், தாயே நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, என்னோட சாண்டிங் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன் அப்படின்றார். சோ அந்த அம்மாவும் உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா தூய்மையான பக்தர் இல்லையா, அவர் வந்து நாம சங்கீதம் நாம ஜபம் பண்ணிட்டே இருக்கார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு. அப்ப அவங்க சொல்றாங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு, நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்றார். சோ அவங்களும் என்ன பண்றாங்க, போறாங்க. இரண்டாவது நாளும் வராங்க. இரண்டாவது நாளும் அதே மாதிரி என்னுடைய நாம ஜபம் பாக்கி இருக்கு. மூன்றாவது நாளும் வராங்க. கடைசியில என்ன ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா, ஹரிதாஸ் தாக்கூருடைய அந்த நாம ஜபத்தின் அந்த புனிதமான அந்த சப்தத்தால என்ன ஆயிடுச்சு, அந்த விலைமாது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு பக்தையாக மாறிவிட்டார்கள். சோ தூய்மையான பக்தர்களுடைய அந்த இது வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களையும் வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய கூடிய தன்மை உடையது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பக்தனுடைய உயர்ந்த நிலை அப்படின்றது. 10வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசித்த. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பிரபுஜி இருக்கீங்களா, வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. பத்மன் யாதய கர்மாணி சங்கம் தியக்தா கரோதிய சித்யதை நசபாவனே பத்ம பத்ரம் இவாம் பச. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. பற்றின்றி தனது கடமைகளை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரை இலை எவ்வாறு நீரால் தீண்டப்படுவதில்லையோ அதுபோல் அவன் பாப விளைவுகளால் தீண்டப்படுவதில்லை. எப்பொழுது நம்மளுடைய செயல்களை கர்மங்களை வந்து ஒரு பற்று இல்லாமல் இதை செய்யறதுனால எனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்ற அந்த பற்று இல்லாம எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்கின்றோமோ அப்ப நம்ம அதுல வந்து
அந்த கர்ம பலன்களில் தீண்டப்படுவதில்லை. எப்படி தாமரை வந்து தண்ணியில இருந்தாலுமே அது வந்து அந்த தண்ணியோட ஒட்டுறது கிடையாது. அது போல நம்மள வந்து எந்த பாவ விளைவுகளும் தீண்டாது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரபுபாதர் தன்னுடைய 69 வயதில் கடல் மார்க்கமாக சரக்கு கப்பல் மூலமாக இங்கிருந்து அயல் நாடு சென்று இந்த ஞானத்தை வந்து அவர் கொடுக்கிறார். ஒரு ஒரு உயர்ந்த ஒரு ஆன்மீக குரு. இந்த ஆன்மீக குரு வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது போல அவங்க இருக்கிறது மட்டுமல்லாம மற்றவர்களையும் வந்து அவர்கள் மாற்றக்கூடிய தன்மை உடையவர்கள். எப்படி இப்ப வந்து ஒரு மெடிசன் நம்ம சாப்பிட்டாதான் அந்த நோய் குணமாகும் அப்படின்னாக்கா, அப்ப ஒன் அது அதை சாப்பிட்டும் எனக்கு குணம் ஆகல அப்படின்னாக்கா, ஒண்ணு அந்த மெடிசன் வந்து பவர் இல்லாததாக இருக்கணும், இல்லைன்னா நான் அதை சரியா சாப்பிடலாத மாதிரி இருக்கும் இல்லையா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக குரு வந்து மற்றவர்களை மாற்றக்கூடிய என்ன என்ன சேஞ்ச் வேணும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த சேஞ்சை கண்டிப்பா கொண்டு வரக்கூடியவராக இருப்பார். சோ அவ அப்ப பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் நமக்கு வந்து நூற்றுக்கணக்கான டெம்பிள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அவர் சொல்லியிருக்காரு அந்த 5 கிலோமீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரும் பசியால இருக்கக்கூடாது. அதனால நமக்கு ஃபுட் ஃபார் லைஃப் அப்படின்ற மூமெண்ட்டும் இருக்கு இஸ்கானோட இதுல. வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா அவங்க வந்து பிரசாதம் டெம்பிள்ல மட்டும் இல்ல வெளியிலயும் போய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் விநியோகம் பண்ணுவாங்க, ஈவன் ஒரு சின்ன சென்டரா இருந்தாலுமே கூட. சோ நிறைய நல்ல இதுகளை வந்து ஆன்மீக குருவான ஸ்ரீல பிரபுபாதருடைய நாளும் கூட இன்னைக்கு. சோ ஒரு சிறந்த பக்தனுக்கு உண்டான குவாலிட்டிஸ் நம்ம இங்க பாக்குறோம். 18வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வாசிங்க பிரபுஜி. வித்யா வினய சம்பனே பிராக்மணே ஹரி ஹஸ்தினி தனே சைவ ஸ்வாபா தேச பண்டித சர்ம தர்ஷின. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன் பசு யானை நாய் நாயை தின்பவன் என அனைவரையும் சமநோக்கில் காண்கின்றான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள். நம்ம யாரு? பகவானுடைய ஒரு துகள். சோ நம்ம ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் பரமாத்மாவாக ஸ்ரீரதசாய் விஷ்ணு வீற்றிருக்கின்றார் அப்படின்ற அந்த ஒரு ஞானம் இருப்பதனால நம்ம எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியாக பாவிக்கும். இருமைகள் இருக்காது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த மாதிரியான அந்த இருமைகள் வேற்றுமைகள் இருக்காது அவங்க கிட்ட. அதனால அந்த அடக்கமான பண்டிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஞானத்தை அறிந்ததன் மூலமாக அந்த ஆத்ம தத்துவத்தை உணர்ந்ததன் மூலமாக ஒவ்வொருத்துக்குள்ளேயும் பகவான் வந்து ஆத்ம ரூபமாக இருக்கின்றார், பரமாத்மாவாக இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொண்டதனால் பசு யானை இந்த விலங்குகள் மனிதர்கள் அந்த நாயை தின்னக்கூடிய சண்டாளன் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியாக அவங்க வந்து பார்க்கிறார்கள் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். 22வது ஸ்லோகம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. சம்பஷ்ட சா போக துக்க யோனய ஏவதே ஆத்யன்வந்த கௌந்தேய ந தேஷு ரமதே புத. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஜடப்புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவுடையோன் அதில் பங்கு கொள்வதில்லை. குட்டி மகனே, இந்த இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவுடையோன் இவற்றினால் மகிழ்ச்சி அடைவதில்லை. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நம்ம வந்து ஜட புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் நிலையற்ற ஒன்று, கண்டிப்பாக அது வந்து துன்பத்திற்கு வந்து காரணமாக இருக்கும். அதனால அறிவுடைய புத்திசாலி அதில் வந்து பங்கு கொள்வதில்லை. ஏன்னால் இந்த துன்பங்களுக்கு ஆரம்பம் முடிவு இதெல்லாம் இருக்கு. அதனால அவங்க வந்து இதை வைத்து மகிழ்ச்சியும் அடைவதில்லை அப்படின்றத வந்து கிருஷ்ணர் இங்க சொல்றார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கற்றறிந்த ஞானிகள் இந்த ஜடப்பற்றில இல்லாம இருப்பாங்க அப்படிங்கறத பாக்குறோம். 23வது ஸ்லோகம் பிரபுஜி தரிவாசன். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சப்னோதி ஹைவ ய சூடும் பிராக் சரீர விமோச்சனாத் காம குரோதாத் பவம் வேகம் ச யுக்த ச சுகி நர. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஒருவனால் தனது தற்போதைய உடலை நீக்கும் முன்பு ஜடப்புலன்களின் உந்துதல்களை பொறுத்து கொள்ளவும் காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தவும் முடிந்தால்
அவன் நன்கு நிலை பெற்றவன் ஆவான். இவ்வுலகிலேயே அவன் மகிழ்ச்சியுடன் இருப்பான். எப்ப நம்ம இந்த கர்ம பலன்களிலிருந்து விடுபட்டு இருக்கின்றோமோ அப்ப நம்மளால இந்த ஜட உலகிலேயே முக்தி அடைய முடியும் அப்படின்றத வந்து பகவான் சொல்றார். சோ இந்த ஜட உந்துதல்களை அடக்க முடியாத அந்த ஆசையை பொறுத்து கொள்ளவும் காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தவும் முடிந்தால் நம்ம பார்த்தோம் நமக்கு மிகப்பெரிய எதிரி யாரு அப்படின்னு அர்ஜுனன் கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் காமம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த காமத்தின் பலனாக அதோட முடிவு என்ன அப்படின்னாக்கா கோபம் வந்து மயங்கிய நிலை வந்து நாம் நம்முடைய நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைகின்றோம். சோ நம்மளுடைய அழிவுக்கு காரணமே வந்து இந்த காமம், காமம் கோபம் அதை கட்டுப்படுத்தி அந்த உந்துதல்களை நாம் இந்த ஜட உலகத்துல இருக்கக்கூடிய உந்துதல்களை நம்ம வந்து பொறுத்து கொள்ள முடிந்தால் நம்ம வந்து இந்த பிறவிலேயே இந்த ஜட உலகத்திலேயே நமக்கு வந்து முக்தி கிடைக்கின்றது அப்படின்றத வந்து இந்த நம்ம சொல்லியிருக்கார். 29வது ஸ்லோகம் லாஸ்ட் ஸ்லோகம் குருஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓங்காரம் யஜ்ன தபசாம் ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி மாதாஜி. பிரபுஜி கேக்குதா என்னோட வாய்ஸ்? மாதாஜி கேக்குது மாதாஜி. போக்தாரம் யக்ஷ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ரதசம் சர்வபூதானாம் விஜானதாவமம் சன் சாந்தி ருச்சதி. ஹரே கிருஷ்ண பிரபு. இந்த ஸ்லைடும் வாசிச்சிருங்க, முடிஞ்சிருச்சு. புஷ்டி வாசிச்சிருங்க பிரபுஜியதையும், இந்த ஸ்லைடும் வாசிச்சிருங்க பிரபுஜி. சரிங்க மாதாஜி. ஓம் தத்தஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதாசு ச உபானிஷத்சு ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्रीकृष्णयजुर्नमस्वादे संन्यासयोगनामपञ्चमे अध्याय ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ ப்ரோஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் லாஸ்ட் ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும் எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும் எல்லா உயிர் வாழிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதியடைகின்றான். சோ இந்த மூன்று விஷயங்களை வந்து பகவான் சொல்றார். எல்லா யாகத்தையும் தவத்தையும் இறுதியில் அனுபவிப்பவர் யாரு? நம்ம யாகம் செய்யும் போதும் வந்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அதோடைய பலன்களை விஷ்ணு பகவானுக்கு தான் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குறோம் இல்லையா? சோ அந்த அந்த அனுபவிப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர். அவரே அனுபவிப்பாளர், அவரே கட்டுப்படுத்துபவர், கட்டுப்படுத்துபவர். மூன்றாவது உற்ற நண்பன் அப்படின்னு பாக்குறோம். எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர், எல்லா உயிர் வாழிகளோட உற்ற நண்பன். இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா பகவான். அந்த ஒரு உண்மையான உணர்வை நாம் வந்து லயித்திருக்கும் போது இந்த ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகின்றோம் அப்படின்றது பார்க்கணும். சோ மூன்று விஷயங்களை சொல்ற, எல்லா யாகங்களையும் தவங்களையும் அனுபவிப்பவர், அந்த தேவர்களையும் மற்ற லோகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா லோகங்களையும் கட்டுப்படுத்துபவர், எல்லா உயிர் வாழிகளுடைய உற்ற நண்பன். இதை நாம் உணரும் போது இந்த ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகின்றோம் அப்படின்றது பார்க்கலாம். சோ இன்னைக்கு வந்து அர்ஜுனர் வந்து கேட்கிறார் கிருஷ்ணர் கிட்ட, சந்நியாசம் உகந்ததா அல்லது கர்மயோகம் உயர்ந்ததா அப்படின்னு கேட்கிறார். அப்ப பகவான் சொல்ற, சந்நியாசத்தை விட, ரெண்டு பேருமே முக்தி அடையறாங்க, சந்நியாசத்தை விட பக்தி தொண்டில் செயல்களை செய்வது வந்து மிகவும் உயர்ந்தது அப்படின்னு. நிஷ்காம கர்மம் அதாவது கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு நம்மளுடைய கடமைகளை செய்வது, பகவானுக்காக நம்மளுடைய கடமைகளை செய்வது அது வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது. அதுதான் நிஷ்காம கர்மம், அனன்ய பக்தி, தூய்மையான பக்தி, கலப்படமற்ற பக்தி அப்படின்னு பார்க்கிறோம். பகவான் மீது கவனம் செலுத்துவதன் மூலமாக இந்த ஜட துயரங்களிலிருந்து நாம் விடுபட முடியும். இந்த மூன்று விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். பகவானே வந்து அனுபவிப்பாளர், அவரே கட்டுப்படுத்துபவர், அவரே வந்து பாத்தீங்கன்னா உற்ற நண்பர். இந்த மூன்று விஷயங்களை புரிந்து கொள்ளும் போது நாம் இந்த ஜட துயரங்களிலிருந்து விடுபடுகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வாஞ்ச கல்பத ருப்பியஷ கிருபா சிந்துப்ய ஏவச்ச பதிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்த கி ஜெய். நாமாச்சாரிய ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூர் கு ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். நித்ய கௌர பிரேமனந்தே ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பிரபுஜி ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. அட்டெண்டன்ஸ் போட்டிங்களா எல்லாரும்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அருட்செல்வம் பிரபுஜி வந்திருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, பஞ்சாங்க பிரணாம்.
ப்ரோ ஜி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றீங்க, ஹரே கிருஷ்ணா ப்ரோஜி, ஹரே கிருஷ்ணா, அருமையா அருமையா பண்றீங்க. ஹரே கிருஷ்ணா நீங்க ப்ரோஜி. அட்டன் பண்ண நேற்று அட்டன் பண்ண முடியல, ஓகே, இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா சரி அட்டன் பண்ணுவோன்ட்டு அட்டன் பண்ணேன். ஹரே கிருஷ்ணா ப்ரோ.